இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 15:2. கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். கர்த்தர் அப்ரஹாமுக்கு தரிசனமாகி அப்ரஹாம் கிட்ட சொன்ன வார்த்தை ஆதியாகமம் 15:1. அப்ரஹாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிற அப்படின்னு கர்த்தரே அப்ரஹாம் கிட்ட பேசுறாங்க. பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், உனக்கு பலனா இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா அப்ரஹாமோ ஆண்டவர் கிட்ட சொன்ன வார்த்தை, ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே அப்படின்னு. அப்ரஹாமை அழைத்த போது 7 வகையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் அப்ரஹாமுக்கு கொடுக்கிறாங்க. ஆதியாகமம் 12:2-3 வாசிக்கும் போது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு வாக்கு தத்தங்களை கொடுத்து தான் அப்ரஹாமை ஆண்டவர் அழைக்கிறாங்க. பெரிய ஜாதியாக்குவேன் சொன்னீங்களே ஆண்டவரே, ஆனால் அந்த வாக்கு தத்தம் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கிறது. அடியேனுக்கு நீர் என்ன தருவீர்னு சொன்ன வாக்கு தத்தங்கள், நீர் பேசின வார்த்தைகள் இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி ஒரு மனபாரத்தோடு சோர்ந்து போய், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு அப்ரஹாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்ரஹாமை வெளியே அழைத்து வாசிக்கும் போது ஆதியாகமம் 15:5, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியுமாக அப்ரஹாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாங்க. பிரியமானவர்களே, அப்ரஹாம் கர்த்தரை விசுவாசித்தாராம், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அப்ரஹாமுடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதமான உடனே சில சோர்வுகள் வந்தது. என்ன தருவீர் ஆண்டவரே என்று சொல்லி சோர்ந்து போய் கேட்கிறாரு. கர்த்தர் மறுபடியுமாய் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அப்ரஹாம் விசுவாசிக்கும் போது அப்ரஹாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களும் நிறைவேறியது. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. என்னுடைய லைஃப்ல வாக்கு தத்தம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். அடியேனுக்கு என்ன தருவீர் ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கிறேன், இப்படிப்பட்ட வேதனையில இருக்கிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய லைஃப்ல நீர் என்ன தரப்போகிறீர் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் வாக்கு தத்தங்களை தந்தவர், உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேற்றுவார். வாக்கு தத்தங்கள் கால தாமதமாகி விட்டது என்று சொல்லி சோர்ந்து போகாதிருங்க. தொடர்ந்து தேவனை விசுவாசியுங்க. சொன்ன வார்த்தையை கர்த்தர் சீக்கிரத்தில் நிறைவேற்றுவார், உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு தத்தங்களை தந்த தேவன், வாக்கு தத்தம் நிறைவேற கால தாமதமானாலும் சொன்ன வார்த்தை நிறைவேற்றி முடித்தீர். தேவ பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கிறார்களோ அந்த சோர்வுகள் மாறட்டும். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏன் இன்னும் அற்புதம் செய்யவில்லை என்று சொல்லி வேதனையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நிச்சயமாக அற்புதத்தை செய்ய போகிறபடி நாள ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேறும். சொந்து போகாதிருங்க, கர்த்தர் நடத்துவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.